அதாவது ரயில்வே ரூல்ஸ் இது செயின் புல்லிங் சம்பந்தமா செக்ஷன் 141 1989 ஆம் ஆண்டு 89 ஆம் ஆண்டு இயற்றப்பட்ட இந்தியன் ரயில்வே சட்டம், 1989 ஆம் ஆண்டு சட்டம், அதுல பிரிவு 141 படி செயின் புல்லிங் வித்தவுட் எனி ரீசனபிள் அண்ட் சஃபிஷியன்ட் காஸ் இஸ் பனிஷபிள் அப் டு 1 இயர் ஆர் அப் டு 1000 ருபீஸ் ஆர் போத். இதுதான் வந்து சட்டம் சொல்லுது. சஃபிஷியன்ட் ரீசனபிள் அண்ட் சஃபிஷியன்ட் காசுங்கிறது யார் தீர்மானிக்கிறது? அது பொதுவா அதுக்கு இது எதாவது ரீசனபிள் காசு, எதாவது ரீசனபிள் சர்க்கம்ஸ்டான்ஸ் சொல்ல முடியாது. சஃபிஷியண்டா இருக்கா? ஒரு செயினை புல் பண்ணி வண்டியை நிறுத்துற அளவுக்கு சஃபிஷியண்டா அந்த காசு, அந்த காரணம் இருக்குதா என்பதை. ஒரே ஒரு டவுட், ஒரே ஒரு டவுட். இப்ப எனக்கு வந்து நீங்க சொல்ற விஷயம் புரியுது. இப்ப இது வந்து ட்ரெயினை நிறுத்தக்கூடிய அளவுக்கான ஒரு அவசியமான தேவைக்காக உங்க செயின் புல்லிங் பண்ணாங்களா அப்படின்ற கேள்வி நீங்க முன்வைக்கிறீங்க, இது ஓகே. பட் அந்த காரணம் எதுவா இருந்தாலும் அந்த இழுத்தவர் அதன் பிறகு காவல்துறையினுடைய அந்த விசாரணைக்கும் காவல் நிலையத்துக்கு போய் எழுதி கொடுத்துருட்டேன்னு எழுதி தரணும்ன்றதும் இருக்கா சார்? அவரு அது மாதிரி நடந்துக்கணும். கண்டிப்பா இருக்கு. அவரை பனிஷ் பண்ணலாம், 1000 ரூபா வரைக்கும் ஃபைன் போடலாம், 1 இயர் ஜெயில் இம்ப்ரிசன் பண்ணலாம், 2 பனிஷ்மெண்ட்டையும் சேர்த்து கொடுக்கலாம் தான் சட்டம் இருக்குது. அது அவங்க கொடுக்க முடியாது. அவங்க வந்து ரயில்வே கோர்ட்டில் போய் ப்ரொடியூஸ் பண்ணணும் அவரை, அந்த பாசஞ்சரை. அங்கே அவங்க ரீசனபிளா இல்லை, சஃபிஷியன்ட் காரணங்கள் இல்லைன்னு அந்த ஜட்ஜு உணர்ந்தாருன்னா அவர் அந்த பனிஷ்மெண்ட்டை கொடுப்பார். இவங்களே பனிஷ்மெண்ட் கொடுக்கறது இல்லை, இவங்க எழுதி வாங்கிடுவாங்க. கோர்ட்டுக்கு இத்தனை மணிக்கு இன்னைக்கு வாங்கன்னு சொல்லுவாங்க. அங்கே போனால் ஜட்ஜுக்கு முன்னாடி இந்த விஷயம் முன்வைக்கப்படும், அவர் தான் தீர்மானிப்பார். ரயில்வே போலீஸோ அந்த டிக்கெட் எக்ஸாமினரோ இல்லை கார்டோ டிரைவரோ தீர்மானிக்க இறுதியாக முடியாது. இந்த விஷயத்தில் இந்த பர்டிகுலர் இன்சிடென்ட்டை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அம்மா ஸ்டாண்ட் ஆகிடுறாங்க, குழந்தை அங்கே போயிடுது அடுத்த ஸ்டேஷனு. அது வந்து எலக்ட்ரிக் ட்ரெயின், மாம்பழத்தை விட்டு அடுத்த சைதாப்பேட்டில் நிற்க போகுது. அந்த குழந்தைய அங்கே இறக்கி விட்டா அங்கே இருக்க ஸ்டேஷன் மாஸ்டர் சொன்னால் இந்த அனௌன்ஸ்மெண்ட் போட்டு இந்த அம்மா அடுத்த ட்ரெயினில் வரவழைச்சு அந்த குழந்தைய ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவாங்க. அந்த அம்மா ஏறும்போது கீழே விழுந்துட்டாங்க, ஆபத்தாகி போச்சு, அது ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுங்கிற நிலைமை ஏற்பட்டால் அந்த ட்ரெயினை புல் பண்ணலாம், செயின் புல் பண்ணலாம். இந்த செயின் புல் பண்ணுறதுனால என்ன பிரச்சனை இருக்குன்னா, டீசல் இன்ஜினா இருந்துச்சுன்னா, டீசல் இன்ஜின்ல ஓடுற ட்ரெயினா இருந்துச்சுன்னா அதை நீங்க கவனிக்கணும், ரயில்வேக்கு அந்த ட்ரெயின் புல் பண்ணி திரும்ப ரீஸ்டார்ட் ஆகுறது. முன்னாடி வேக்குவம் பிரேக் இருந்துச்சு, அது ரொம்ப கஷ்டம். நீங்க நிறுத்திட்டீங்கன்னா உடனே நிற்காது, கொஞ்ச தூரம் போய் தான் நிற்கும், அது வந்து ஸ்லோவாக தான் நிற்கும். அதை வந்து திரும்ப ரீஸ்டார்ட் பண்றதுக்கு வேக்குவம் கிரியேட் பண்ணணும். ஆனா இப்பெல்லாம் எல்லாமே ஏர் பிரேக்கு. நீங்க செயின் புல் பண்ணா அந்த ஏர் வெளியே வந்துடும், பிரேக் சிஸ்டத்தின் மூலமா அது வெளியே வரும். அதனால உடனே கொஞ்சம் வேகமாகவே வண்டி நின்றுடும், கொஞ்ச தூரம் ரொம்ப கொஞ்ச தூரத்துக்கு போய் நின்றுடும், ஒரு ஜெர்க்கோட நின்றுடும். அதை ரீஸ்டார்ட் பண்றது ஈஸி, அவ்வளோ டைம் ஆகாது. ஆனால் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு டீசல் இன்ஜின்னால ஹால் பண்ணக்கூடிய ட்ரெயின் செயின் புல் பண்ணி திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணா ரயில்வேக்கு 22,000 ரூபாய் இழப்பு ஏற்படுது. அதே இது எலக்ட்ரிக் ட்ரெயின், இப்போ இந்த நீங்கள் சொன்னது எலக்ட்ரிக் ட்ரெயின், அதில் வந்து 13,000 ரூபாய் இழப்பு ஏற்படுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன ரயில்வே சார், ஒரே ஒரு கிளாரிட்டி, ஒரே ஒரு கிளாரிட்டி. 19-லேருந்து இது சொல்லிடுறேன் சார், 2019-லேருந்து நீங்க சொல்றீங்களா இந்த செலவு ஆகுது? ஆக்சிலரேஷன் டீசலரேஷன் ரெண்டு கணக்கு இருக்குது, டைம் லேப்ஸ் ஆகும், அதோடு இல்லாமல் கொஞ்சம் ஃபியூயல் வேஸ்ட்டும் ஆகும். ஆனால் அது ரொம்ப குறைவு, இது ரொம்ப ஜாஸ்தி. நீங்கள் இது ஒன்று என்னென்ன அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க
ஒரு ட்ரெயினை நீங்க நின்று திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 10 நிமிஷம் ஆச்சுன்னா இஎம்யூ ட்ரெயின்ஸ் வர ஈஸியா இருக்கு. 2-3 நிமிஷத்துக்கு ஒரு ட்ரெயின் இருக்குது. இப்ப நீங்க மாம்பழத்துல இந்த மாதிரி ஒரு வண்டி நின்றுடுச்சுன்னா, நின்று ரீஸ்டார்ட் பண்றீங்கன்னா அதுக்குள்ள ஒரு 20 வண்டி நின்றுடும், பீச் வரைக்கும் ஒரு 10 வண்டியா நின்றுடும். ஸோ டைம் மெயின்டைன் பண்றதுல பிரச்சனை வந்துடும், பங்க்சுவாலிட்டி ரயில்வே லூஸ் ஆயிடு, லூஸ் பண்ணும். இதே அது மிட் செக்ஷன்ல நிறுத்திட்டீங்க வச்சுக்கோங்க, ஒரு பெரிய எக்ஸ்பிரஸ் மெயில் ட்ரெயின் மிட் செக்ஷன்ல நின்றுடுச்சுன்னா கார்டு வரணும், டிடி இருக்கணும், இந்த மாதிரி பல வந்து அவங்க பார்த்து செஞ்சு ரொம்ப டைம் ஆயிடும். பிறகு அந்த லைன் கிளியர் ஆகிற வரைக்கும் அடுத்த வண்டி வர முடியாது. இந்த மாதிரி சிக்கல்கள்லாம் ரொம்ப இருக்கு. அதனால தான் முடிஞ்ச வரைக்கும் ட்ரெயின் புள்ளிங்க அவாய்ட் பண்ண சொல்றாங்க, செயின் புள்ளிங்க அவாய்ட் பண்ண சொல்றாங்க. ரயில்வே நிர்வாகம் ரொம்ப கேட்டுக்கிறாங்க. நீங்க ஒன்னு இப்ப என்ன லேட்டஸ்ட் மெத்தட் என்ன சொல்றாங்க, நீங்க மெயில் அண்ட் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ஸ்னா இந்த டிடிட்டை இன்ஃபார்ம் பண்ணுங்க. பிறகு என்ன பண்றாங்க, ஒரு 129 ஏதோ ஒரு நம்பர் கொடுக்குறாங்க, எமர்ஜென்சி நம்பர், அதை கூப்பிடுங்கிறாங்க. பிறகு இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ட்ரெயின் ஆட்டோமேட்டிக்காக நிற்கிறது இல்லை, ஃப்ளாஷ் வரும். அந்த ஃப்ளாஷர் எரியும் போது டிரைவர் அதை பார்த்து நிற்கலாம், நிறுத்தலாம். அவர் அதை எமர்ஜென்சி நினச்சி நிறுத்தலாம், இல்லாட்டி அவர் பைபாஸ் பண்ணி போயிட்டே இருக்கலாம். இதில் அவர் நிறுத்தலைன்னா அவருக்கு பனிஷ்மெண்ட் இருக்குது. அதாவது செயின் புல் பண்ணி பிரேக்கை நீங்கள் ஆப்ரேட் பண்ணி இந்த மெக்கானிசத்தை விட டிரைவராக நிறுத்துறது, இந்த ஃப்ளாஷை பார்த்தாலும் நிறுத்தணும், நிறுத்தலைன்னா அவருக்கு பனிஷ்மெண்ட் இருக்கு. அதனால இந்த இந்த விஷயத்துல என்ன சொல்றாங்கன்னா, 2019 to 2022 வரைக்கும் ரயில்வே ஒரு கணக்கெடுப்பு நடத்துறாங்க. 2022 பீக்கு போகுது பெரிய அளவுக்கு, 2573 கேஸ் செயின் புல்லிங் சதர்ன் ரயில்வேல மட்டும், அதுல 2547 பேர் பனிஷ் ஆகிறாங்க. பாருங்களேன், கிட்டத்தட்ட 99% பனிஷ் ஆகிறாங்க. பிடிபடுறவங்க கோர்ட்ல தண்டனை கொடுக்கப்படுறாங்க. அதுல வந்து 13,39,000 ரூபாய் ரயில்வேக்கு பனிஷ்மெண்ட் அமௌண்டா கிடைச்சிருக்கு. அதனால என்ன சொல்றாங்கன்னா, இந்த பர்டிகுலர் கேஸ்ல செயின் புல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அது எக்ஸ்பிரஸ் ட்ரெயினா இருந்துச்சுன்னா நீங்க புல் புல் பண்ணிருக்கலாம், ஏன்னா அடுத்த ஸ்டேஷன் ரொம்ப தூரத்துல இருக்கும், குழந்தை தனியா இருக்கும், அம்மா தனியா இருப்பாங்க, பதட்டம் ஏற்படும். அதனால அந்த இந்த ஸ்டேஷன் அடுத்த ஸ்டேஷன் சைலாப்பேட்டை நிற்க போகுது, இந்த பக்கம்னா கோடம்பாக்கத்தில் நிற்க போகுது, ஒன்றும் பெரிய தூரம் கிடையாது. அங்கே போய் அந்த குழந்தைய வந்து யாராவது ஒருத்தர் பொறுப்பாக ஸ்டேஷன் மாஸ்டர் ஒப்படைச்சிட்டா, அவர் இங்கே ஸ்டேஷன் மாஸ்டர் ஃபோன் பண்ணி சொல்லி அவர் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் போட்டு இந்த அம்மா வரவழைச்சி அடுத்த ட்ரெயினில் ஏற்பி நீங்கள் போய் அங்கே போய் இறங்கிக்கோங்கம்மா, சைதாப்பேட்டில் ஸ்டேஷன் மாஸ்டர் ரூமில் உங்கள் குழந்தை இருக்குன்னு சொல்லிடுவாங்க. இதே அவசரப்பட்டுதான் செயின் புல் பண்றதுங்கிறது 1000 தடவை யோசிக்கிறது. செயின் புல் பண்றதுக்கு முன்னாடி 1000 இல்ல ஒரு 1,00,000 தடவை யோசிக்கணும். ஐ நாட் சோ ஈஸி. நீங்க நினைச்ச உடனே ஒரே ஒரு ஒரே ஒரு கூடுதல் கேள்வி என்னன்னா, நீங்க சொன்னது தெளிவா புரிஞ்சுக்க முடியுது, இந்த செயின் புல் பண்றதுக்கு பின்னாடி எவ்வளவு சிக்கல் இருக்கு, அதற்கு பின்னாடி வரக்கூடிய ட்ரெயினுக்கெல்லாம் என்னென்ன பிரச்சனைகள் பாதிப்புகள் அப்படிங்கிறது கோர்ட் வரைக்கும் போடன்றது எல்லாமே புரிஞ்சுக்க முடியுது சார். சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு கர்ப்பிணி வாந்தி எடுக்கிறதுக்காக போய் தடுமாறி கீழே விழுந்துட்டாங்க, அவங்களுடைய உடலை 8 கிலோமீட்டர் ட்ரெயின் தள்ளி போயிட்டு அதன் பிறகு நடந்து வந்த பிறகுதான் அவங்க அந்த உடலையே எடுத்திருக்காங்க சார். இப்போ இந்த மாதிரியான நேரங்களில் செயின் புல் பண்ணியுமே 8 கிலோமீட்டர் ட்ரெயின் போகுது அப்படிங்கிறத ஒரு பேசஞ்சரா எப்படி சார் பார்க்கலாம், இல்ல ட்ரெயின்ல அதுல நீங்க ஒரு ரயில்வே அதிகாரியா நீங்க எப்படி இது இந்த விஷயத்தை எப்படி கையாளுங்க? அந்த ரயில்வே அந்த டிரைவர் வந்து லோக்கோ பைலட் இப்ப சொல்லுவாங்க, டிரைவர் சொல்றது இல்ல, அவங்களுக்கு இப்ப பேரு லோக்கோ பைலட். அந்த லோக்கோ பைலட் வந்து அந்த பிளாஷரை பார்த்து அதை இக்னோர் பண்ணிட்டு போயிருப்பார். சோ அதான் அதுக்கு ஒரே காரணம் அதுவா தான் இருக்கும், அவர் ஈஸ் பனிஷபிள். இந்த இடத்துல நீங்க என்ன சொல்றாங்கன்னா, வண்டியில போயிட்டு இருக்கும்போது ஒருத்தருக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு, இம்மீடியட் அவருக்கு மெடிக்கல் ஹெல்ப் தேவைப்படுதுன்னா செயின் புல் பண்ணலாம், கண்டிப்பா அதுக்கு பண்ணலாம். யாராவது தவறி விழுகிறாங்கன்னா பண்ணலாம். ஏறும்போது ஒரு முதியவர்கள் யாராவது ஏறுவதற்கு கூடுதல் நேரம் எடுத்து அதுக்குள்ள வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா நீங்க அது அவங்க ஏறுற வரைக்கும் செயின் புல் பண்ணலாம். இது மாதிரி ஒரு 4-5 அக்கேஷன்ஸை ரயில்வே கொடுக்குறாங்க, நீங்க எப்பப்போ பண்ணலாம் சொல்லி. அதை தவிர்த்து நீங்கள் எல்லா நேரங்களையும் பண்ண ஆரம்பித்தா அது ரயில்வேக்கு
நிர்வாகத்துக்கு ரயிலை இயக்குறதுல பெரிய சிக்கல் உண்டாயிடும். அது சொல்லப்போனா நம்மளை தான் திரும்ப அது பாதிக்கும். இந்த வகையில அந்த செயின் புல்லுங்கிறது அவங்க சில காரணங்களை சொல்லியிருக்காங்க, நாலஞ்சு காரணங்களை சொல்லியிருக்காங்க. அது கூட அவங்க என்ன சொல்றாங்க, இவ்வளவுதான் எக்ஸாஸ்டிவா சொல்லலை, இது பிளஸ் வேற ஏதாவது இது மாதிரி அன்டுவர்ட் இன்சிடென்ட் நடக்குது, அதை தடுக்கணும்னா, அன்டுவர்ட் இன்சிடென்ட் நடக்குது தடுக்கணும்னா நீங்க செயின் புல் பண்ணலாம், அந்த மாதிரி தான் சொல்லியிருக்கிறாங்க. ஒழிய ஒருத்தர் நீங்க வண்டி கிளம்பிடுச்சு, ஒருத்தர் ஏதோ சாமான் வாங்க போனாரு, அவர் வரல, அதுக்காக செயின் புல் பண்ணி அவர் வர்றதுக்காக நிறுத்தக்கூடாது. புரிஞ்சுக்க முடியாது. அவங்க சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க.